இந்த நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தது. அந்த நாள் விஜயனுடைய பேச்சு, விஜய் என்ன பேச போகிறார், கொடி அறிமுக விழாவில் எந்த மாதிரியான வடிவமைப்புகளோடு அந்த கொடி காணப்படும் என்று எதிர்பார்ப்புகள் இத்தனை நாட்களாக நிறைய பேருக்கு இருந்தது. இந்த நிலையில இன்று இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆனால் ஒரு கட்சி ஆரம்பித்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆனால் முதல் நாளிலேயே இவ்வளவு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி விஜய் கட்சியை கூடி அறிமுகம் செய்த இந்த நாள் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறது. அது மட்டும் கிடையாது, அபராதம் கட்டாத காரில் நடிகர் விஜய் பயணித்ததாக தற்போது பேசப்பட்டு வருகிறது. கொடி அறிமுகப்படுத்திய இந்த நாள்ல கொடியில் இருக்கக்கூடிய இரண்டு யானைகளை பயன்படுத்தக்கூடாது, கொடியில் இருக்கக்கூடிய மலர் வாகை மலர் கிடையாது. அது மட்டுமல்ல, நடிகர் விஜய் தற்போது பயணித்த கார் அபராதம் கட்டாத கார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழாவிற்கு அந்த கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் வந்த காருக்கு அபராத தொகை நிலுவையில் உள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் இன்று அந்த கட்சியின் கொடியை அறிமுகம் செய்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தலைமை நிலைய செயலகத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து பனையூர் அலுவலகத்துல கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். தமிழன் கொடி பறக்குது என்றும் தொடங்கும் கட்சியின் பாடலை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து விஜய் தலைமையில தொண்டர்கள் நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றார்கள். இதன் மூலமா தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியாக முழு வடிவம் பெற்றிருக்கு. இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக கொடியில சிவப்பு மஞ்சள் நிறங்கள், இரண்டு போர் யானைகள், நடுவே வாகைப்பூ இடம்பெற்றிருக்கிறது. இந்த கொடிக்கான விளக்கத்தை மாநாட்டில் தெரிவிப்பதாக நடிகர் விஜய் கூறியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு எப்போது நடைபெற உள்ளது என்பது குறித்தான தகவலுமே விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் கொடியில் இருக்கக்கூடிய இரண்டு யானைகளையும் பயன்படுத்தக்கூடாது, அந்த இரண்டு யானைகளும் எங்கள் கொடியில் வரக்கூடியது என பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த யானைகளை நீக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, விஜய் கட்சியில் பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த மலர் வாகை மலர் கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவலுமே வெளியாகி தற்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியில தற்பொழுது கொடி அறிமுக விழாவிற்கு விஜய் வந்த கார் தொடர்பா ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. TN 37 DR 1111 என்ற பதிவு எண் கொண்ட டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா காரில் விஜய் நிகழ்ச்சிக்கு வந்தார். கோவை தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல இந்த வாகனம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கார் பல்வேறு விதிமீறல்கள் ஈடுபட்ட நிலையில 4,700 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இதுல கடைசியாக விதிக்கப்பட்ட அபராத தொகை 200 ரூபாய் மட்டுமே செலுத்தப்பட்டிருக்கு. மீதம் 4,500 அபராத தொகை நிலுவையில் உள்ளது என்ற தகவல் தற்போது வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா பல்வேறு சிக்கல்களை சந்திப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் முதல் நாளிலேயே இத்தனை பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகம் சந்தித்திருக்கிறது. இதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் நடிகர் விஜய் இந்த கொடி குறித்து ஒரு விளக்கமும் அளிப்பேன் எனவும் தெரிவித்திருந்தார். முன்னதாக கொடி அறிமுக கூட்டத்துல நடிகர் விஜய் பேசியிருந்தார். அப்பொழுது இந்த கொடிக்கு பின்னணியாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு, அதை பிறகு தெரிவிக்கிறேன். கொடியில் இடம்பெற்றுள்ள யானை மற்றும் வாகை மலர் பற்றிய விளக்கத்தை முதல் மாநில மாநாட்டில் தெரிவிக்கிறேன். முதல் மாநில மாநாடு எப்போது நடைபெறும் என்பது பற்றிய விரைவில் அதிகாரப்பூர்வ தகவலுமே வெளியாகும் அப்படிங்கிறத நடிகர் விஜய் பேசியிருந்தார்.